எப்பவுமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்பளம் அடுப்பு பத்த போற இன்னைக்கு அதை விட ரொம்ப ஸ்பெஷலா நம்மளுக்கு வந்திருக்காங்க. மங்களகரமா அவங்கள வச்சு நம்ம ஆரம்பிக்க போறோம். சம்பதுகான் ஃபேமிலி மிஸ் பண்ற எங்களுக்கு இது கண்டிப்பா இது நிறைய இருக்கு. நாங்க எல்லாருமே இருக்கோம். Hi guys, welcome to Wolf YouTube. I'm Sambadan. சிவகண்ணன் ஆட்டுக்கால் பாயா யாரோட பண்ண போறோம் அப்படினா வணக்கம் சொந்தங்களே, நாங்க தான் உங்க ஜல புல ஜங். இவங்களோட சேர்ந்து தான் இன்னைக்கு ஒரு சூப்பரான சமையல் பார்க்க போறோம். முழுசா வீடியோ பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள. ஆட்டுக்கால கறிக்கு எடுத்துட்டு வந்தாச்சு. இதை சுடுதண்ணில் போட்டு நம்ம கிளீன் பண்ணி எடுக்கணும். இல்லை அப்படின்னா ஆட்டுக்காலில் கசை போகிறோம். கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சுடுதண்ணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த சுடுதண்ணி எப்படின்னு வைக்கிறது? சுடுதண்ணிங்களா? சூடான தண்ணியை ஒரு செட்டியில் ஊற்றினீங்களா, சுடுதண்ணி ரெடி. அவர் தான் கேட்குறாரு, நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் சுடுதண்ணில் அப்படியே ஊறிச்சு அப்படின்னா மேலே உள்ள கருப்பெல்லாம் நம்மளுக்கு வந்துடும், ஊறட்டும். முந்திரி பருப்பும் கசகசாவும் சுடுதண்ணியில் ஊற வைக்க போகிறோம். எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ தான் நம்ம அடுப்பை பற்ற வைக்க போகிறோம். எப்போவுமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்பதுக்கான அடுப்பு பற்ற போகிற இன்றைக்கி அதை விட ரொம்ப ஸ்பெஷலாக நம்மளுக்கு வந்திருக்காங்க. மங்களகரமாக அவங்கள வச்சு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். சம்பதுக்கான் வாங்க, ஆரம்பிச்சிடலாமா? வாங்க. ஆட்டுக்கால சுடுதண்ணில் போட்டு எடுத்துட்டோம். இதை அப்படியே சுரண்டி எடுத்தோம்னா அந்த கருப்பெல்லாம் போய் வெள்ளை கலராக மாறிடும். ஆட்டுக்கால இந்த அளவுக்கு நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கணும். மேலே கருப்பு இல்லை பாருங்க, அதுதான் ஈஸியாக வரும். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. ஆட்டுக்கால போட்டு நம்ம வேக வச்சிடலாம். பச்சை மிளகா, தக்காளி, புதினா, வெங்காயம், வெட்டி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். தேங்காய் சிரட்டைன்னு சொல்லுவாங்க, இதை போட்டு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா உடனே வெந்துடும். சப்போஸ்கான் மூடிடுங்க. இஞ்சி தட்டி எடுத்துக்கலாம். சிஸ்டர் இஞ்சி இடிச்சிட்டீங்களா? ஆ இடிச்சிட்டேன். நாளை டெய்லி நீங்க வந்துட்டீங்கன்னா எனக்கு இடிக்கிற வேலை மிச்சம். எங்க வச்சுக்கிறீங்களா இருக்குது? ஆமாங்க சிஸ்டர், நீங்க வேலை நிறைய மிச்சம் பண்றீங்க. நான் இன்னும் ஒரு சின்ன வேலையை மட்டும் பிடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா சொல்லுங்க, நான் அப்படியே ஜாலியா அதை காலாட்டி உட்காந்துட்டு இருப்பேன். நாங்க பூண்டை மட்டும் இடிச்சு கொடுத்துருங்க. உங்களுக்கு இல்ல அதுதான். ஓகே ஓகே. என்னடி டமால்னு கவுந்துட்டேன். ரெடி பண்றது அண்ணன்டி. இப்போ என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா மிளகையும் தட்டை கொடுத்துருவோம். கெஸ்ட் வராங்க, நம்ம கூப்பிட்டு அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கலாம்னாரு. அவங்கள வச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டாப்ல சம்பதுக்கா. முந்திரி கசகசா நல்லா ஊறிடுச்சு, பறைச்சு எடுத்துக்கலாம். துறங்க துறங்க. நல்லா வந்துருச்சு. ஆட்டுக்கால் பார்த்தாவே தெரியும், கறி தனியாக எலும்பு தனியாக நம்மளுக்கு பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கொண்டி தான் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. இந்த கொட்டாங்குச்சியெல்லாம் நம்ம தனியாக எடுத்துருவோம். ஆட்டுக்கால் நம்மளுக்கு சூப்பராக வெந்துருச்சு. இதை தனியாக நம்ம எடுத்து மறுபடியும் நம்ம ஆட்டுக்கால் பாயா தாளிக்க போகிறோம் எப்படின்னு பாருங்கள். தேங்காய் உரிச்சு எடுத்துக்கலாம்.
தேங்காய் உரிக்கிறன்ட்டு ஒருத்தர் போனார், இன்னும் ஆளகானம் சம்பத் கான். நான் ரெகுலராக குடிக்க வேண்டிய தேங்காய் தான் இன்னைக்கு சித்தப்புக்கு. கட் பண்ணி வச்ச தேங்காயை அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். வெச்சாச்சு, சட்டி நல்லா சூடாயிடுச்சு. அடுத்தது என்ன பண்ண போறோம்? எண்ணெயை ஊத்த போறோம். ஆயில், சோம்பு, சீரகம். நான் வந்து மிளகு, ஜாதிபத்திரி, ஸ்டார் பூ, கிராம்பு வச்சிருக்கேன். பூண்டு, இஞ்சி. கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். மல்லி இலை, புதினா இலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்ப தக்காளி போட்டுடலாம். சிஸ்டர் தக்காளி போட்டுடலாங்களா? போட்டுடலாம்ண்ணா. போடுங்க போடுங்க போடுங்க. கல்லுப்பு இண்டிக்கிட்டே இருக்கு. சம்பத்கான் எந்த வேலையும் பார்க்க முடியறாரு, அதனால தான் கரண்டி அங்கே கொடுத்துட்டு இங்கே வந்துட்டேன் நான். வேகமாக நிரூபிச்சிங்கன்னா உடனே ரெடி பண்ணிட்டோமே. இந்த ரெசிபியை பொறுத்தளவுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, பெருசா மசாலாவே கிடையாது. மொத்தமே மூணே மசாலா தான். சம்பத்கான் என்ன மசாலா? கறி மசாலா 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 4 ஸ்பூன். மசாலா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வேக வச்ச ஆட்டுக்காலை இதிலே போட்டுடலாம். அது கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தேங்காய் அரைச்சாச்சு. அரைச்ச தேங்காயை போட்டுடலாம். முந்திரியும் கசகசாவும் அரைச்சிட்டேன். முந்திரியும் கசகசாவும் போட்டுக்கலாம். முந்திரி குருணையும் தேங்காயும் ஊற்றியாச்சு. இது என்ன பண்ணோம் அப்படின்னா, நல்லா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் சூப்பராக கொதிக்கி விட்டுருவோம். பாய வந்து மூடி வச்சுட்டோம், கொதிச்சுட்டு இருக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நாங்கள் சமைக்கும் போது பயங்கர டயர்டாயிரும். இன்னைக்கு டயர்டான விஷயமே தெரியல, அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுதான். ரொம்ப நன்றி சொல்லணும். என் வேலையை பாதி ஆயிக்கல, மொத்தமாக கழிச்சிட்டாங்க. என்னன்னா ஒரு கலகலப்பாகவே இருந்துச்சு. எங்களுக்கு வந்து எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவங்க இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு. நாங்கள் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பாயா கொதிச்சிட்டு இருக்கு. இதுக்கு ஃபைனல் டச் ஒன்னு கொடுத்துட்டு நம்ம சாப்பிட போயிடலாமா? ஓகே, போலாம். வெயிட்டிங். ஆட்டுக்கால் பாயா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு ஃபைனல் டச், மல்லி புதினா வீ இறக்கிரலாம். சித்தப்பு ரெடி ஆயிடுச்சு, இறக்கிரலாமா? ஓகே சம்பத்ஜி. புடிங்க புடிங்க சித்தப்பு, பார்த்து புடிங்க. சூடா இருக்கு. தூக்குங்க தூக்குங்க தூக்கிடலாம். ஓகே சித்தப்பு தூக்குங்க. ஓகே வைங்க. வழக்கமாக நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம சாப்பிட போகிறது கிடையாது, ஜலபுள்ள ஜங் அவங்களே சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டும். சமைக்கல என்னதான் பார்த்தாலும் சாப்பிட்டா தானே தெரியும். என்னங்க இது? இதுதான் சாப்பாடுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். நான் பார்த்தது இல்லை. சரி சரி, பீஸா பர்கர் அது மட்டும் தான் பார்த்தீங்களா? போதுண்ணா,
பாயா வேற லெவலில் இருக்கு, செம்ம டேஸ்ட். நான் வந்து இந்த ஆட்டுக்கால்லாம் சாப்பிட மாட்டேன், எனக்கு பொதுவாகவே பிடிக்காது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், எலும்பு கூட மிச்சம் விடலை பாருங்க. இன்னொருத்தவங்க சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்ற திருப்தியே வேறங்க.